வணக்கம் குழந்தைகளே தமிழ் ஐந்தாம் வகுப்பு முதல் பருவத்துல உள்ள தமிழின் இனிமை என்ற பாட்ட பாடல் மூலியமா படிக்கலாம் வாங்க தமிழின் இனிமை என்ற பாடல கவிதை கவிஞர் பாரதிதாசன் நம்மளுக்கு கூறியிருக்கிறாரு நாம இந்த பாட்ட பாடல் மூலியமா படிக்கலாமா கனியிட ஏறிய சுளையும் முற்ற கலையிட ஏறிய சாரும் பணிமல ஏறிய தேனும் காச்சும் பாகிடறிய சுவையும் குளிரில நீரும் இனி எனினும் தமிழை என்னுயிரென்பேன் கண்டீர் தமிழை என்னுயிரென்பேன் கண்டீர் இந்த பாட்டை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் எழுதியிருக்கிறார் இவருடைய இயற்பெயர் கனக சுப்பரத்தினம் இவர் தமிழ் பாரதியார் மேல அளவு கடந்த பற்றுனால பற்றுனா அன்பு பாசம் அந்த பற்றுனால இவரோட பேரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டாரு இவர் பாடிய பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூல்ல முதல் தொகுப்பா தமிழின் இனிமை என்ற பாடல் அமைஞ்சிருக்கு அந்த பாட்டை தான் நாம இங்க கொடுத்திருக்காங்க இந்த பாட்டை நம்ம அதோடைய பொருளை பார்க்கலாம் கனியிட ஏறிய சுளையும் கனி அப்படின்னா பழம் பழத்துல சுளை சுளையா இருக்கும் இல்லையா ஆரஞ்சு பழம் பலா பழத்துல சுளை சுளையா இருக்கும்ல அந்த பழங்கள் கொடுக்கக்கூடிய சுவை எவ்வளவு அழகா இருக்கும் இனிப்பா இருக்கும் இல்லையா பழங்கள் கொடுக்கக்கூடிய சுளையில உள்ள சுவையும் முற்றல் களையிடறிய சாரும் முற்றி போன களைனா கரும்பு கரும்புல உள்ள ஜூஸ் அந்த சாறு இனிப்பா இருக்கும் இல்லையா அததான் சொல்றாங்க பனிமலர் ஏறிய தேனும் மலர் மலர்ல பூ பூக்கள்லாம் என்ன இருக்கும் தேன் இருக்கும் அதனாலதான் பட்டாம்பூச்சியெல்லாம் தேன் குடிக்க வருது இல்லையா தேனீக்கள் பட்டாம்பூச்சி எல்லாம் என்ன பண்ணுது அந்த தேனுடைய சுவைய உரியதுக்காக வருது சோ மலரிலிருந்து இனிப்பா இருக்கும் அத ஒப்பிடுறாரு பாரதியார் காச்சும் பாகிடையே ஏறிய சுவையும் மண்ட வெள்ளத்தை காய்ச்சும் போது ஒரு பாகு கிடைக்கும் இல்லையா அந்த பாகு எவ்வளவு ஸ்வீட்டா இனிப்பா இருக்கும் இல்லையா அத தான் சொல்றாங்க நனி பசு பொழியும் பாலும் நனி அப்படின்னா மிகுதி நிறைய சிறந்த அப்படின்னு மீனிங் வரும் நிறைய பசுக்கள் இருந்து கிடைக்கப்பட்ட பாலோட சுவை எப்படி இருக்கும் இனிப்பா இனிமை வாய்ந்ததா இருக்கும் தென்னை தென்னை என்னது தென்னை மரம் தென்னை மரத்தில் தென்னை நல்கிய குளிரிலை நீரும் நல்கியனா வழங்கிய குளிரிலை நீரும் மரம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது இளநீர் கிடைக்குது அது இனிப்பாவும் குளிர்ச்சியாவும் இருக்குது அதோட ஒப்பிடுறாங்க தென்னை வழங்கிய தென்னை கொடுக்கக்கூடிய குளிர்ந்த இளநீரை சொல்றாங்க இனியன என்பேன் எனினும் இதெல்லாம் இனிமை வாய்ந்ததுதான் இருந்தாலும் தமிழ் அதை விட இனிமை வாய்ந்தது தமிழ யோசிக்கிறோம் தமிழ்ல பேசுறோம் தமிழ்ல எழுதுறோம் எல்லாமே தமிழ்ல தானே பண்றோம் எப்படி இருக்கு இனிமையா இனிப்பா சுவை மிகுந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்றாரு அது மட்டும் இல்லாம பாரதிதாசனுக்கு தமிழ் என் உயிர் என்பேன் கண்டீர் என்னோட உயிர் போன்றது அப்படின்னு பாரதிதாசன் இந்த கவிதையில சொல்லியிருக்காரு உங்களுக்கு இப்ப இந்த பாட்டுடைய பொருள் நன்றாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைகளே இப்ப நம்ம சொல் பொருள் புதிய சொற்களுடைய மீனிங் பார்க்கலாம் கனி பழம் எந்த லா போட்டிருக்காங்க சிறப்பு லகர லா தமிழுக்கு போடுறோம் இல்லையா அந்த லா சிறப்பு லகர லா கனி பழம் களை கரும்பு எந்த ரூ போட்டிருக்காங்க சின்ன ரூ போட்டிருக்காங்க இதெல்லாம் கவனம் கொடுத்து நம்ம படித்தோம்னா பிழை இல்லாமல் உற்று நோக்களோட நல்லா கவனம் கொடுத்து படிங்க மிகுதி நனினா மிகுதி சிறந்த நிறைய அப்படின்றதுக்கு பொருள் சரியா அடுத்து எந்தெல்லாம் போடணும் குழந்தைகளே இந்த பாட்டை நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ராகத்தோட திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என் கூட சேர்ந்து இன்னொரு பாட நீங்க ரெடியா வாங்க படிக்கலாம் தமிழின் இனிமை கனி ஏறிய சுளையும் முற்ற களையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காச்சும் பாகிடையேறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிரென்பேன் கண்டீர் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்